ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஜெனரலா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க. அது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை. அது என்னன்னா குரட்டை விடும் சத்தங்க. குரட்டை விடும் சத்தம் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்ல, டிஸ்டர்பா இருக்கும். ஆம்பளை குரட்டை விட்டா பொம்பளைக்கு டிஸ்டர்பா இருக்கும், பொம்பளைங்க குரட்டை விட்டா ஆம்பளைக்கு டிஸ்டர்பா இருக்கும். அது குரட்டை விடுறது ஒரு நோய் கிடையாதுங்க. அது நெடுநேரம் வேலை செய்யறாங்க இல்லையா, நைட்ல எல்லாம் வேலை செஞ்சுட்டு தூங்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு வரும். அதே மாதிரி அடி வயிற்றுல தொப்பை அடி வயிற்றுல கொழுப்பு சத்து அதிகமா தேங்கிட்டாலும் அவங்களுக்கு வரும். மூக்குல லேசா சதை வளர்ச்சி இருந்தாலும் அந்த மூச்சு விடும்போது அந்த குரட்டை சத்தம் வரும். அதிக நேரம் சாப்பிடாம வேலை செய்யறாங்க பாருங்க, ரொம்ப நேரம் பட்டினியா இருந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க, அவங்களுக்கும் அந்த மாதிரி குரட்டை சத்தம் வருங்க. இந்த குரட்டை சத்தம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த குரட்டை சத்தம் போக்குறதுக்கு நிறைய மெடிசன்லாம் சாப்பிட்றாங்க, மாத்திரை மருந்துலாம், ஆனால் அது சரியாகாதுங்க. அந்த குரட்டை சத்தம் நிரந்தரமாக குணமாகணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த எளிய வீட்டு வைத்தியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா படிப்படியே உங்கள் குரட்டை சத்தம் சரியாயிடுங்க. அந்த குரட்டை சத்தத்தை சரி செய்யக்கூடிய ஒரு தேநீர் தாங்க நாம் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். அது எந்தெந்த அளவுக்கு போட்டு நம்ம காய்ச்சி ஒரு தேநீராக குடிக்கணுன்றத நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டு வரேன், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல். அதுக்கு இந்த மாதிரி கருப்பு மிளகுங்க, இந்த மாதிரி சுத்தமான கருப்பு மிளகு நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக கருஞ்சீரகங்க. கருஞ்சீரகம் கடையில் நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க கருஞ்சீரகம். இது எல்லா விதமான வைத்தியத்துக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க, நாட்டு வைத்தியத்துக்கு கருஞ்சீரகங்க. இது அடுத்ததாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சீரகம், ரசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண இல்லையா அந்த சீரகம். அடுத்து கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவாங்க, தனியானும் சொல்லுவாங்க, இங்கே பாருங்க தனியா இது. அடுத்ததான் இஞ்சி துருவல். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணிக்கலாம் இஞ்சி. இதுதாங்க நம்ம இந்த குரட்டை சத்தத்தை சரி செய்யக்கூடிய ஒரு தேநீர் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதுதாங்க. இப்போ நம்ம இந்த தேநீர் எப்படி தயார் பண்ணுறது, இந்த பொருளெல்லாம் எந்தெந்த அளவுக்கு சேர்த்து நம்ம அந்த தேநீரை ரெடி பண்ணுன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த புரட்டை விடும் சத்தத்தை சரி செய்யக்கூடிய தேநீர் செய்ய போகிறோம். இங்கே பாருங்க அதுக்கு ஒரு ப்ரெஷர் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இது நல்லா சூடு வந்து இப்போ இந்த அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம் நம்ம. இந்த தண்ணி நல்லா சூடு ஆகணுங்க. தண்ணி நல்லா சூடு ஏறிச்சுங்க. இப்போ நம்ம இந்த சமயத்தில் என்னென்ன பொருள் எந்தெந்த அளவுக்கு சேர்த்து கொதிக்க வைக்கணுன்றத நான் சொல்றேன். ஒரு டம்ளர் தண்ணிக்குங்க, இது ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு. கொஞ்சமா தீ ஸ்லோ பண்ணிட்டு நான் ஒன்று ஒன்றா சொல்றேங்க. இங்க பாருங்க இந்த மாதிரி குட்டி ஸ்பூன்ல தனியா ஒரு ஸ்பூன் போட்டுக்கணுங்க. அடுத்துதான் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போதும். இந்த அளவுக்கு சீரகம் ஒரு ஆளுக்கு தேவையான தண்ணி தான் நம்ம இப்ப கொதிக்க வைக்கிறோம். அதுக்காக நான் சொல்ற அளவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி மிளகும் ஒரு கால் டீஸ்பூன். இஞ்சி துருவல் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம், ஒரு 10 பீஸ் சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா ஜீரணத்துக்கு நல்லது, அதுக்காக 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்ல. அடுத்ததான் நம்ம சேர்க்க போறது ரொம்ப முக்கியமான பொருளுங்க, கருஞ்சீரகம். இது கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் தாங்க சேர்க்கணும், ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் போல கொதிக்கணுங்க. எப்பவுமே நம்ம இந்த மாதிரி ஒரு மூலிகை பொருளெல்லாம் வச்சு நம்ம டீ போடும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாதான் நமக்கு அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். அப்போதான் முழுமையாக இறங்குச்சுனாதான் நம்மளுக்கு நல்ல உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கும், இந்த வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நல்லா இது 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. இந்த கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நம்ம அடி வயிற்று கொழுப்பை கரைக்கக்கூடியதுதான். வெயிட் லாஸுக்கு கூட நீங்கள் இதை குடிக்கலாம். தொப்பை கரையும், சோப்பு நல்லா வருங்க. இதை ரெண்டு டைம் எடுத்துக்கலாம். நம்ம காலையிலேயும் குடிக்கலாம், நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்தோம்னா நல்லா தூக்கம் வரும். படிப்படியாக உங்களுக்கு அந்த குரட்டை சத்தம் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும், குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சில நிறைய தொப்பை இருக்கும், ஸோ அதை உட்காந்துட்டே வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் தொப்பை வரும். லேடிஸ்க்கும் நிறைய பேருக்கு பிரசவத்துக்கு பிறகு இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக தொப்பை வந்துடும். அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல நல்ல வீட்டு மருந்து, இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய பொருள் தான், இது எதுவுமே காஸ்ட்லி கிடையாது, எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான்.
கருஞ்சீரகம் மட்டும் நம்ம நாட்டு மருந்து கடையில வாங்கிக்கலாம். மீதி எல்லாம் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற பொருளே தாங்க. மிளகு, சீரகம், இஞ்சி, தனியா எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிற சமையல் அறையில இருக்கிற பொருள் தாங்க. இது சிம்பிளா செய்யலாம், ஆனா வந்து இதனுடைய பயன்கள் நிறைய இருக்குதுங்க. தொப்பையை கரைக்கும், அடி வயிற்றுல இருக்கிற கொழுப்பு சத்தையும் கரைக்கும், நல்ல பசி எடுக்கும். அத மூச்சு குழாயில வந்து அடைப்பு ஏற்பட்டாதான் அந்த மூச்சு விடுற சிரமப்படுறவங்க கூட அந்த கொரட்டை சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அந்த அந்த நோயும் சரியாகும். இது மூச்சு குழாயில இருக்கிற அடைப்பை கூட நீக்கிடும். பாருங்க, இது நல்லா 10 நிமிஷம் கொதிச்சாச்சு, நல்லா தண்ணி கலர் மாறி இருக்கு பாருங்க. இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஊத்துற 1 டம்ளர் தண்ணி வந்து 1/2 டம்ளர் தண்ணியா சுண்டிட்டு பாருங்க. இந்த அளவுக்கு இப்ப வந்து இதுல நானு சும்மா இந்த அளவுக்கு 1 சிட்டிகள் சொல்லுவாங்களே 1 துளி உப்பு, அந்த டேஸ்டுக்காக இந்த அளவுக்கு கொஞ்சமா சால்ட் சேர்த்துட்டு நம்ம கலக்கி இத நைட்லயோ நைட்ல தூங்க போகும்போதோ அப்படி இல்லைன்னா காலையிலயோ இந்த மாதிரி 2 டைம் நீங்க இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த குரட்டை பிரச்சனை வந்து அடியோட மறைஞ்சிடுங்க. அவங்க குரட்டை விட்டாங்கன்றது அவங்களுக்கே மறந்து போயிடும். அந்த மாதிரி சீக்கிரமா கியூர் ஆகுங்க. நீங்க குணமாகறதுலயே பிடிக்கலாம். இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. தனியா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. இஞ்சி அதே மாதிரிதான், நம்ம நுரையீரல்ல வந்து சளி இதெல்லாம் தேங்கி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சரி செய்யும். இஞ்சி, ஓமம் இதெல்லாம் எல்லாமே இதுல சத்தான பொருட்கள் சேர்த்துக்கோ. இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே இதுல இருக்கு. இதை வச்சு நீங்க இந்த மாதிரி ஒரு தேநீர் தயார் பண்ணி குடிச்சீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தாங்க இது, சீக்கிரமா சரியாயிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் குரட்டை சத்தத்தை போக்கக்கூடிய ஒரு தேநீர் தயார் பண்ணி காட்டியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்க மறக்காம பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.